உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கீதுருவை போல் வளருவான் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் நீங்க சொல்லிடுறீங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, எல்லாமே கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், இவ்வளவுதான், என்ன பண்றது, அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் வளர முடியாது, இதுக்கு மேல செழிக்க முடியாது, அவ்வளவுதான், தேவன் ஒரு வேலை கொடுத்துட்டாரு, தேவன் இதெல்லாம் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான் என் வளர்ச்சி, இதுக்கு மேல நான் வளர மாட்டேன், இதுக்கு மேல நான் செழிக்க மாட்டேன் அப்படின்றீங்களா? ஒவ்வொரு நாளும் வளருவீங்க, செழிப்பீங்க. தேவனை தேடுற பிள்ளைங்களா நீங்க? தேவனை தேடுறீங்களா? அப்பனா வளருவீங்க. தேவனை தேடுறீங்களா? நீங்க செழிப்பீங்க. அப்படிதான் வேத வசனம் சொல்லுது. நம்ம தேவனை தேடினால் கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருப்போம், சரிங்களாங்க. நம்மளுடைய வேர், நம்ம வேர் என்ன பண்ணுது, தண்ணியை தேடுற மாதிரி யாரை தேடுது, நம்ம ரூட்ஸ் எல்லாம் எங்கே போய் தேடுது, தேவனை தேடுது. தேவனை தேடுறதுனால நம்மளுக்கு வளர்ச்சி வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு மரம்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும், அப்போ அந்த மரத்துக்கு வளர்ச்சி வருது. அது மாதிரி நம்மளுடைய வேர் எப்போ பார்த்தாலும் இயேசுவையே தேடுறதுனால ஒரு வளர்ச்சி, ஒரு செழிப்பு. இந்த வேலை எனக்கு நல்ல வேலை தான், இதை விட நல்ல வேலை கொடுப்பார். இந்த தொழில் நல்ல வேலை தான், நல்ல தொழில் தான், அதை விட நல்ல தொழில் கொடுப்பார். என் வாழ்க்கை நல்லா போகுது, இதை விட நல்ல வாழ்க்கை கொடுப்பார், சரிங்களா? ஏன்னா உங்களுடைய வேர் எங்க இருக்கு, இயேசு கிட்ட இருக்கு. வேரெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு, இயேசுவை தேடுது. தண்ணீரை தேடுற மாதிரி இயேசுவை தேடிட்டே இருக்கு. அதனால நீங்க வளருவீங்க, நீங்க செழிப்பீங்க, சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம மரத்தை பாக்குறோம், நம் ஆவிக்குரிய கண்களை வச்சு நீங்க பாருங்க. நம்ம இயேசுவை தேடுறதுனால நம்ம வந்து வறண்டு போக மாட்டோம், எப்பொழுதும் அந்த வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு செழிப்பு இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? நீங்க வளர்வீங்க, செழித்து ஒவ்வொரு நாளும் அதை நீங்க பார்ப்பீங்க, சரிங்களா? ஆபிரகாம் நினைச்சான், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, சரி குழந்தை எல்லாம், ஆனா எங்க அண்ணன், என் அண்ணன் பையன் பாவம், அவன் அனாதையா இருக்கான், நான் அவனை தத்தி எடுத்துக்கிட்டேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான் வாழ்க்கை, திரும்பி ரிட்டர்ன் போக முடியாது, திரும்ப நான் திரும்பி ஆரம்பிக்க முடியாது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நினைச்சான். அவன் தேவனை தேடினதுனால என்ன ஆச்சுங்க, அவன் தேவனை தேடினால அவனுடைய பேர் தேவனை தேடினதுனால என்ன ஆச்சு, அவனுக்குன்னு ஒரு குழந்தை வந்துடுச்சு, அவனுக்குன்னு ஒரு ஒரு குடும்பம் வந்துச்சு, அதுதான் அவனுக்குன்னு ஒரு நாடு, ஆபிரகாமுக்குன்னு ஒரு நாடு, அதான் இஸ்ரவேல், இன்னும் இருக்கு மேப்ல, இன்னும் இருக்கு இஸ்ரவேல், அதுதான் அதுதான் தேவன் வந்து தேவனை தேட தேட ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு செழிப்பு இருக்கும். நம்மளுடைய பேர் எப்போதும் இயேசுவை சார்ந்துதான் இருக்கு, இயேசுவை தேடி தேடிதான் போயிட்டே இருக்கும். இது வேறு இயேசு எங்க இருக்காரு, எந்த பக்கம் இருக்காருன்னா நம்ம வேர் போகுது, கரெக்டாங்க? அதனால வளர்ச்சி இருக்கும், செழிப்பு இருக்கும், அவ்வளவுதான், இவ்வளவுதான், அப்பெல்லாம் கிடையாது. நீங்க வளர்வீங்க, நீங்க செழிப்பீங்க. வேற நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதத்துல என்ன வளர்ந்தேன், இந்த மாதத்துல தேவன் எனக்கு என்ன கொடுத்தாரு, போன வருஷம் என்ன கொடுத்தாரு, இந்த வருஷம் என்ன கொடுத்தாரு, நீங்க யோசித்து பாருங்களேன். ஏதோ ஒரு விதத்துல தேவன் உங்களை வளர்த்தி விட்டுருப்பாரு, ஏதோ ஒரு விதத்துல உங்களை செழிப்பாக்கி வச்சிருப்பாரு, சரிங்களா? நகோமி சொல்லிட்டா, அவளுதான், நான் என் சொந்த கிராமத்துக்கே போயிடுறேன், அங்கே ஒண்ணுமே இருக்காது, அந்த கிராமத்துக்கே போயிடுறேன், எனக்கு புருஷன் இறந்துட்டாரு, ரெண்டு பிள்ளைங்களும் இல்லை, நான் தனியா இருக்கேன், ஆனா சொந்த கிராமத்துக்கு போயிடுறேன், பக்கத்துல உள்ளவங்களாம் சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையை முடிய போகுது, அவ்வளவுதான், அவ்வளவுதான், வளர்ந்து முடிச்சிட்டேன், செழித்து செழிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா. ஆனால் அவள் தேவனை தேடினதுனால அவளுக்கு அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி இருந்துச்சு. அவள் இழந்த அத்தனை சொத்துக்களும் திரும்பி வந்துருச்சு, அவள் இழந்த அத்தனை சொத்துக்களும் போவாஸ் திருப்பி கொடுத்துட்டான், போவாஸ் வந்து திருப்பி அவளுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் நகோமிக்கிட்ட கொடுத்துட்டான். எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளோ பெரிய செழிப்பு பார்த்தீங்களா. மருமகள் மூலமாக ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான், மருமகள் அந்த ரூத்து மூலமா ஒரு பெரிய வளர்ச்சி அந்த நாட்டில் வந்து. ஓ, ரூத்தை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, ஓ அந்த ஃபாரின் பொண்ணு, அதுதான் நம்ம நகோமி மருமகளாம், அப்படி ஒரு ஒரு புகழ் பெற்று இருந்தா, வளர்ச்சி இருந்துச்சு. நீங்க நினைக்கிறீங்களா அவ்வளோதான் இவ்வளோதான், இல்லைங்க இல்லைங்க. ஏன்னா நம்ம பேர் இயேசுவை தேடுறதுனால எப்போதும் வளர்ச்சி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்து தம்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கப்பா. அப்பா, வளர்ச்சி ஒரு செழிப்பு உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். இப்போ இருக்காது, அப்போ இருக்காது, அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பொழுதும் உங்கள் பிள்ளைக்கு வளர்ச்சி இருக்கும், செழிப்பு இருக்கும். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க தொடர்ந்து தேவனை தேடுறாங்க, தொடர்ந்து இயேசுவை தேடுறாங்க. அதற்காக உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போதும் வளர்ச்சியும் செழிப்பும் இருக்கும். இதான் பொல்லாத பிசாசுகள், ஏபல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாமே இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோ. பரிசுத்த ஆவியால் இருப்போம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. சாமி உமக்கு நன்றி. இயேசுவின் தலைவர்களால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, எல்லா பலவீனங்களும் சரியாகுவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள், மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா, கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. நரகத்தில் போட்டுடாதீங்க. அந்த ஒரு நொடி நீங்கள் எப்போ வருவீங்க அப்பா? அந்த டைம் எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த ஒரு நொடிக்கு தேவை சுத்தமாக நாங்கள் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். சுத்திகரிங்க, முத்திரை போடுங்க, எல்லாம் வச்சு ஒப்பு கொடுக்குறேன். ஏசு உழைச்சவன் கேள்விதாவே. ஆமாம், நாளைக்கு பார்க்கலாம்.